Hi students, welcome all. In this video, we will talk about electric cell or electrochemical cell. Now, where are we? What do you say? Battery. But actually, it is not a battery, it is a cell. ஏன் அப்படின்னா இப்போ எங்கிட்ட ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு செல் போடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு செல் மட்டும் போட்டோம் அப்படின்னா அந்த செல் அப்படின்னு தான் சொல்லுவோம். டிவி ரிமோட்ல வந்து ரெண்டு செல் போடுற மாதிரி இருக்கும். சில பொம்மைக்காரெல்லாம் வந்து நாலு செல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுக்கும் மேற்பட்ட செல் கலெக்ஷன் ஆஃப் செல்லு தான் வந்து பேட்டரின்னு சொல்லணும். ஒன்னே ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அந்த செல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செல் தான் வந்து எலக்ட்ரிக் சார்ஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டிவைஸை வந்து ரன் பண்ண வைக்கிது. ஸோ திஸ் செல் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் அ எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ இந்த செல்லில் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஸோ எப்போ இந்த செல்லை நம்ம இந்த கிளாக்கோட ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ ஃபிக்ஸ் ஆன உடனே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இந்த செல்லுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சு இந்த செல்லோட நெகட்டிவ் டெர்மினலில் இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எலக்ட்ரிக் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகி ஃப்ளோ ஆக ஆரம்பித்து இந்த கிளாக்கை வந்து ஓட வைக்கும். இது எத்தனை நாளைக்கு நடக்கும்? 10 வருஷமாவா நடக்கும்? இல்லை, ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் வந்து இந்த செல் அப்படிங்கிற சோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எலக்ட்ரிக் செல் ஆர் அ எலக்ட்ரோகெமிக்கல் செல் இட் இஸ் அ சோர்ஸ் விச் ப்ரொடியூஸ் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃபார் அ ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் ஹியர் இட் ஹேஸ் அ 2 டெர்மினல்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து செல்லுக்குள்ளே நடந்து தட் வில் ப்ரொடியூஸ் அ சார்ஜ் இன் அ செல். இது வந்து ஸ்மால் ஸ்கேலுக்கு யூஸ் பண்ணலாம். லார்ஜ் ஸ்கேலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரோ தெர்மல் சோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி, ஃப்ரூட்ஸ்லேருந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி பல்ப் க்ளோ பண்ண முடியுமானா? முடியும். இங்கே ஒரு லெமன் இருக்குது. இந்த லெமனை வந்து ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணி பல்பை வந்து க்ளோ பண்ண வைக்க முடியும். இப்போ லெமனுக்கு பதிலாக ஆரஞ்சோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பல்பை க்ளோ பண்ண பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் கனெக்டட் டு பல்ப் ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிக் எனர்ஜி அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்து பல்பை வந்து க்ளோ பண்ண வைக்கும். சில இதை வந்து ரொம்ப பிரகாசமாக பல்ப் எரியும் சில ஃப்ரூட்ஸ்னால, சில ஃப்ரூட்ஸ்னால வந்து கம்மியான பிரகாசத்தில் வந்து எரியும். ஸோ ஃப்ரூட்ஸுமே வந்து இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் செல் பற்றி பார்க்கலாம். செல் வந்து 2 டைப்ஸில் இருக்குது, ப்ரைமரி செல் அண்ட் செகண்டரி செல். ஸோ நம்ம பார்த்த இந்த செல் வந்து ப்ரைமரி செல்லில் வரும். ஸோ இந்த செல்லை நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியாது. செல்லை வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தூக்கி தான் போடணும். நம்ம இந்த செல்லை வந்து ஒரு டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணி எப்போ செல்லுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதோ அப்போ நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து எல்லா எலக்ட்ரான்ஸும் ப்ரொடியூஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறமா இந்த செல் வந்து டெத் ஆனதுக்கப்புறமா இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம வந்து திரும்பி மாற்றி அமைக்க முடியாது. இட் இஸ் இர்ரிவர்சபிள். ப்ரைமரி செல்ல நம்ம எதுலலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கிளாக், டிவி ரிமோட் இதிலலாம் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ப்ரைமரி செல்லுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் வோல்டாயிக் செல், டேனியல் செல், லெக்லாஞ்சி செல் அண்ட் ரைஸ் செல். நெக்ஸ்ட்டு செகண்டரி செல் பற்றி பார்க்கலாம். இந்த செகண்டரி செல் அப்படிங்கிறது நம்மளோட ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட்டரி தான் வந்து செகண்டரி செல். ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த செல்லை வந்து நம்மளால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போல்லாம் வந்து அந்த பேட்டரி குறையுதோ சார்ஜ் குறையுதோ அப்போ நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியுது. கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் ரிவர்சபிள். இட் இஸ் யூஸ்ட் இன் டு ஆப்ரேட் டிவைஸ் சச்சஸ் மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர், கேமராஸ், எமர்ஜென்சி லைட் இது எல்லாமே. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லெட் அக்குமுலேட்டர், எடிசன் அக்குமுலேட்டர் அண்ட் நிக்கல் அயன் அக்குமுலேட்டர். இப்போ நம்ம ப்ரைமரி செல்ல சிம்பிள் ட்ரை செல் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த செல் அப்படிங்கிறது நம்ம மெனி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் அ கன்வீனியன்ட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அது வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, நம்ம எங்கேனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுலேருந்து சார்ஜ் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் மெனி ஸ்மால் டிவைசஸ் சச்சஸ் டிவி, டார்ச், டாய், கிளாக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. இட் இஸ் அ போர்ட்டபிள் ஃபார்ம் ஆஃப் லெக்லாஞ்சி செல். அதாவது லெக்லாஞ்சி செல்லோட மாடிஃபைடான போர்ட்டபிள் ஃபார்ம் தான் வந்து இந்த சிம்பிள் ட்ரை செல். இப்போ அடுத்ததாக இந்த சிம்பிள் ட்ரை செல்லோட என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் வந்து அவுட்டர் ஜிங்க் வெசல் வந்து இருக்குது. ஸோ இந்த செல்லோட அவுட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வெசல்னால மேடாயிருக்கு, விச் ஆக்ட் ஆஸ் அ நெகட்டிவ் எலக்ட்ரோட் ஆர் அ ஆனோடு. அந்த வெசலுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெசல் கண்டெய்ன்ஸ் அ மாய்ஸ்ட் பேஸ்ட் ஆஃப் சார்டஸ்க் சாச்சுரேட்டட் வித் சொல்யூஷன் ஆஃப். அதாவது அந்த அவுட்டரில் வந்து ஜிங்க் வெசல் இருக்கும், அந்த ஜிங்க் வெசலுக்குள்ளே வந்து மாய்ஸ்டான ஒரு பேஸ்ட் வந்து இருக்குது. அதில் அமோனியம் குளோரைடும் ஜிங்க் குளோரைடு அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. அமோனியம் குளோரைடு வந்து எலக்ட்ரோலைட்டாக ஆக்ட் ஆகுது. எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சொல்யூஷனில் வந்து அயன்ஸாக மாறிடும்.
மாறி அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் ஜிங்க் குளோரைடு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேஸ்டோட மாய்ஸ்னஸை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ட்ரை செல் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்பவே ட்ரையாக இருக்கும், அது வந்து லிக்விடாக இருக்காதுன்னு இல்லை, ஸோ அந்த பேஸ்டாக இருக்குது, அந்த பேஸ்டோட மாய்ஸ்னஸை வந்து இந்த ஜிங்க் குளோரைடு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அண்ட் இட்ஸ் பீயிங் ஹைக்ரோஸ்கோபிக். ஹைக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறது மாய்ஸ்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு மாய்ஸ்டாகவே வச்சிட்ருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா அவுட்டரில் வந்து ஜிங்க் வெசல் இருக்கும், அந்த ஜிங்க் வெசலுக்குள்ளே தான் வந்து ஒரு மாய்ஸ்டான பேஸ்ட் வந்து இருக்குது. அதில் ஒன்று வந்து எலக்ட்ரோலைட்டாகவும் இன்னொன்று வந்துட்டு பேஸ்டோட மாய்ஸ்னஸை பார்த்துக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த வெசலோட மிடில் நடுவில் வந்துட்டு கார்பன் ராட், இந்த மாதிரி ஒரு கார்பன் ராட் வந்து இருக்குது. தட் இஸ் கவர்டு வித் எ பிரேஸ்கேப். பிரேஸ்கேப் அப்படிங்கிறப்போ மேலே இந்த இடத்துல வந்து ரவுண்டாக நீண்டுட்டுருக்கும். தட் இஸ் அ பிரேஸ்கேப். தட் இஸ் பிளேஸ்ட் இன் த மிடில் ஆஃப் த வெசல் அண்ட் திஸ் கார்பன் ராட் இஸ் ஆக்ட் ஆஸ் அ பாசிட்டிவ் எலக்ட்ரோட ஆர் கேத்தோட. இந்த கார்பன் ராடை சரண் பண்ண மாதிரி ஒரு க்ளோஸ்லி பேக்டு மிக்சர் ஆஃப் சார்கோல் அண்ட் மேக்னீஸ் டை ஆக்சைடு வந்து இருக்கு. இன்ன மஸ்லின் பேக்ல பேக் பண்ணி இருக்கு. திஸ் மேக்னீஸ் டை ஆக்சைடு இஸ் ஆக்ட் ஆஸ் அ டீபோலரைசர். நெக்ஸ்ட் இந்த ஜிங்க் வெசல் வந்து டாப்ல வந்து இட் இஸ் சீல்ட் வித் அ பிட்ச் ஆர் ஷெலக் அண்ட் சீல் பண்ணும்போது ஒரு ஸ்மால் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா கெமிக்கல் ஆக்ஷன் வந்து இந்த செல்லுக்குள்ள நடந்து சில கேசஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆனது வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காண்டி சீல் பண்ணும்போது டாப்ல வந்து ஸ்மால் ஹோல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெக்லாஞ்சியோட மாடிஃபைடு ஃபார்ம் தான் இந்த சிம்பிள் ரைஸ் செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ லெக்லாஞ்சி செல்லில் எந்த மாதிரியான ஒர்க்கிங் வந்து நடக்குதோ அதே மாதிரி தான் ஆக்ஷன், கெமிக்கல் ஆக்ஷன் தான் வந்து இந்த சிம்பிள் ட்ரை செல்லையும் நடக்குது. ட்ரை செல் அப்படிங்கிறது கண்டு இந்த செல்லே வந்து ட்ரையாக தான் இருக்கும்னு கிடையாது. நம்ம மாய்ஸ்ட் பேஸ்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டில் வந்து கொஞ்சமாச்சும் ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுக்காக ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்காது. ஹே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம செல்னால் என்ன, செல்லோட டைப்ஸாக என்ன, ப்ரைமரி செல் அண்ட் செகண்டரி செல் அண்ட் ப்ரைமரி செல்லில் ப்ரீஃபாக நம்ம சிம்பிள் ட்ரை செல் பற்றி பார்த்தோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. நான் என்னோடய சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரின் எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் சிக்ஸில் லெட்டர்மு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செவன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எயிட்டில் ஃபஸ்ட் டைம் முடிச்சுட்டு இப்போ நான் ஸ்டாண்டர்ட் செவன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எயிட்டில் செகண்ட் டைம் போட்டுட்ருக்கேன். நான் போகிற நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூனிட்டான எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் நான் இதுக்கு முன்னாடி நான் நிறைய கான்செப்ட்ஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்க்கணும் போட்டதையும் பிளேலிஸ்ட்ல. சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.